மாறிவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத ஏசந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திட நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத ஏசந்தன் அருகில் உண்டு. தினமும் கிருபையினால் அவர் எந்தன் முன் மாதிரியாய், அனுதினமும் கிருபையினால் அவர் எந்தன் முன் மாதிரியாய், ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினம் அன்பாய் நடத்திடுவார், ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார், மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திட நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத ஏசந்தன் அருகில் உண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போக வண்ணம், அழுத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போக வண்ணம், வருவை மட்டும் என்னை பிரிய வண்ணம், வலது கை பிடித்தன்னை நடத்திடுவார், வருவை மட்டும் என்னை பிரிய வண்ணம், வலுதுகை பிடித்தன்னை நடத்திடுவார், மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திட நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத ஏசந்தன் அருகில் உண்டு. இதோ வேகம் நான் வனவீதியில் இனியும் வருவேன் என்று அருளி சென்றார், இதே வேகம் நான் வனவீதியில் இனியும் வருவேன் என்று அருளி சென்றார், இன்பநாதனை நானும் காணுவண்ணம் இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன், இன்பநாதனை நானும் காணுவண்ணம் இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன், மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திட நிதம் என்னை நடத்திடுவார், மாறாத ஏசந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திட நிதம் என்னை நினைத்திடுவார், மாறாத ஏசந்தன் அருகில் உண்டு. உங்கள் அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. திருமந்திரி மூலமாக செய்து கொடுப்பதற்கு அடிமைக்கு நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாளிலையும் கொடுக்க போகிற செய்தி உமக்கு ரெண்டு வரையும் எங்களுக்கு பிரயோஜனமான செய்தியாக இருக்கவும், நீர் என்னை மறைத்து உம்முடைய வார்த்தையாக இருக்க எனக்கு கிருபை பாராட்டும். முற்றும் உடைய பொறுப்படுத்திக் கொள்ளும்
துதிகன மயமையெல்லாம் ஒரு ஒரு கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு இறைவனோடு விளையாடாதே, டோன்ட் பிளே வித் காட். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. பல வேளைகளில் நாம் ஆண்டவர் நாம் எதையை செய்தாலும் எதை சொன்னாலும் அவர் ஈஸியாக எடுத்துக்கொள்வார்னு சொல்லி நாம் மனிதரிடம் எப்படி விளையாடுவோமோ அதுபோல் ஆண்டோடும் கூட விளையாடுவோம். ஆனால் அதற்குள்ள பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்காமல் கூட பல நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம். இந்த நாளிலேயும் நாம் பெருசு வேதாந்தத்தில் அப்படி ஆண்டவரோடு அப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக செய்த ஒரு சிலருடைய சம்பவத்தை பற்றி இந்த நாளையும் நாம் படிக்க போகிறோம். அது மட்டுமல்ல அவர்களுக்கு என்ன அது அப்படி அவர் நடந்து கொண்ட காரணத்தினால் என்ன அவர்களுக்கு விளைவுகள் வந்தது என்பதையும் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ஆண்டவரோடு விளையாடுறதில் ஒரு 5 தலைப்புகள் இருக்குது. முதல் தலைப்பு என்னென்னு சொன்னால் பிளேம் கேம். எதை எடுத்தாலும் மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடிய அந்த ஒரு விளையாட்டு அதான் பார்க்குறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே முதல் ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை படைத்தார். அவருக்கு வேண்டிய எல்லாவற்றின் தோட்டத்திலே, ஏதேனும் தோட்டத்திலேயே எல்லா விதமான விலங்குகள் என்னும் ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்து இது ஆண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த ஒரு கட்டளை கொடுத்தார். பிறகு என்ன இவர் சொன்னார் தான், தோட்டத்தில் உள்ள எல்லா வருஷங்களின் கனிகளையும் பூசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை பூசிக்கூடாது, பூசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் ஒரு கட்டளையும் ஆதாமுக்கு கொடுத்தார். இவருக்கு துணையாக ஒரு ஏற்ற துணையாக ஏவாளையும் ஆண்டவரை கர்த்தர் கொடுத்தார். சர்ப்பமானது வந்து இந்த ஏவாளிடம் வந்து ஒரு நாள் அவள் தனியாக இருக்கும்போது சர்ப்பம் எல்லா ஜீவராசிகளும் அது ஒரு ரொம்ப தந்திரமானது. அவளிடம் வந்து ரொம்ப நன்றாக பேசின உடனே அவளும் சர்ப்பம் சொன்னதற்கெல்லாம் இணைந்து விட்டாள். அவள் அந்த அளவுக்கு இவளை ஏமாத்துகிற அளவுக்கு சர்ப்பம் அவட பேசியது. அவன் சொன்ன கருத்துலேருந்து அந்த எதை ஆண்டவர் புசிக்கூடாது என்று சொன்னாரோ அதை புசிக்க சொல்லியிருப்பாரே என்று சொல்லியெல்லாம் அதை திரித்து அதை பேசினதை இவள் நம்பி இவள் என்ன செய்தாள், எந்த விருட்சத்தின் கனி நன்மைத்தையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை புசித்து அதை பார்த்து அவள் தானும் புசித்து தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் அவள் கொடுத்தாள். ஆண்டவரை கத்த எப்பொழுதுமே பகல் குளிர்ச்சான வேளையிலே அவர் தோட்டத்திற்கு வந்து உள்ளாது உண்டு. அவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் நிர்வாணமாக இருப்ப தோட்டத்திலே உன்னுடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணமாக இருப்பதால் நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவரை கர்த்தர் கேட்கிறார், நீ நிர்வாணமாய் இருக்கிற என்று உனக்கு யார் சொன்னது? புசியக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயோ என்று சொன்ன உடனே ஆதாம் உடனே சொல்கிறார், நீர் எனக்கு துணையாக கொடுத்தீரே, அந்த ஸ்திரீ எனக்கு அதை கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி உடனே கர்த்தர் ஏவாளிடம் கேட்கிறார், ஸ்ரீயே நீ செய்த காரியம் என்ன என்று கேட்டுடனே, இந்த காரியத்தை செய்தது என்ன என்று கேட்டுடனே அவள் என்ன சொல்கிறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி அவள் சொல்கிறாள். அந்த பிளேம் கேம்ங்கிறது ஆதாம் முதல்ல சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னிடம்தான் நீ சொன்னீர், ஏவாளிடம் நீ சொல்லவில்லை, அதனால் அவள் அதை புசித்து விட்டாள், அதை கொடுத்துடனே நானும் புசித்து விட்டேன், எங்களை மன்னித்து கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். அதற்கு ஆனால் அவரோ சொன்னது என்னது, ஆதாம் சொன்ன காரியம் என்னென்னு சொன்னால், நீர் எனக்கு துணையாக கொடுத்த அந்த ஸ்ரீயானவள் எனக்கு கொடுத்தாள், அவள் புசித்து எனக்கு கொடுத்தாள், நானும் புசித்தேன் என்று சொல்லி நானும் சாப்பிட்டேன் என்று சொல்லி அதாம் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் கர்த்தர் ஸ்ரீயிடம் பார்த்த உடனே ஏவாளும் என்ன சொல்கிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லி மாறி மாறி இவர்கள் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கத்துக்கு ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி எங்களை மேல் மனதிறங்கி நீர் எங்களுக்கு எங்களை மன்னியும் என்று சொல்வது பதிலாக மாறி மாறி அவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன நடந்தது என்று நான் பார்க்கும்போது சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் வயிற்றினால் நீ நகர்ந்து நீ சாப்பிடுவா என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்கிறார். அடுத்து ஏவாளை பார்த்து சொல்கிறார், நீ கற்பவதியாக இருக்கும்போது உன்னுடைய வேதனை நான் அதிகரிப்பேன், அதிக வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாள் என்று அவளுக்கும் இந்த சாபத்தை கொடுக்குறார். ஆதாமை பார்த்து என்ன சொன்னால், நீ உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு நீ அப்படி இவர்கள் இனி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ கஷ்டப்பட்டு தான் உழைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லிவிட்டு என்ன செய்தான் சொன்னால், ஆனாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோளினால் ஒரு ஆடையை உண்டு பண்ணி அவர் உடுத்து வைத்து தோட்டத்தை விட்டு அவர் விரட்டி விட்டார். இதுதான் நடந்தது. காரணம்
அவர்கள் மன்னிப்பு தான் தெரியாமல் செய்துவிட்டோம் நீ சொல்லியிருந்தீர், அதை நான் மறந்து நான் ஏவாளுடன் சொல்லவில்லை, அவளும் தந்தால் நான் சாப்பிட்டு விட்டேன், எங்களை மன்னியும் என்று சொல்லி சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் கூட இந்த நமக்கு இந்த விதமான எப்படி ஆண்டவராகிய கிறிஸ்து உலகத்தில் பிறந்து நமக்காக பாடுபட்டு அவர் மறிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமே வந்திருக்காது. ஆனால் அந்த ஒரு ஆதாம் செய்த ஒரு பாவத்தினால் இன்று வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான். ஒருவர் எந்த தவறுகளை செய்தாலும் நாம் இப்படி மாறி மாறி மற்றவர் மேலே குற்றத்தை சாட்டாதபடி நாம் அதை ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடம் அதை நாம் அறிக்கையிட்டு நாம் விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நாம் சாதாரணமாக போன வேலைக்கோ யார் வந்தாலும் சரி, ஒரு வேலையை நான் சொன்னால் ஏன் இதை செய்யவில்லைன்னு சொன்னால் அதுக்கு முந்தின ஆட்களே குறை சொல்வார்கள், அவர்கள் என்று சொல்லவில்லை, நான் மறந்து போனேன், மறந்து போனேன் கூட சொல்ல மாட்டார்கள், அவரது அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்யவில்லை, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஆர்கியூ யார் சிறுப்பில் எடுத்தால் கூட உடனே அதற்கு ஒரு பதிலான ஒரு அர்த்த ஒரு ஆன்சரை வைத்திருப்பார் தான் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. யாருமே தங்களுடைய குற்றத்தையும் குறையும் யாரும் உணர்ந்து பார்ப்பதில்லை. நான் தாவீதை பார்க்கிறோம், தாவீது 2 சாமுவேல் புஸ்தகம் 24 பார்க்கும்போது அங்கே அவர் ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் எண்ணும்படியாக ஒரு அவருக்கு ஒரு அந்த ஆவி ஏற்படுகிறது. அவர் அது மாதிரி என்ன சொல்கிறார், அந்த அவருடைய தளபதியான யோவா கூட சொல்லுகிறார் அது தவறான காரியம் என்று சொல்லி, ஆனால் அவர் அதை அவர் சொன்ன உடனே கூட கேட்கவில்லை, அதற்கு பிறகு உணர்ந்துகிறார் தவறு என்று அவர் உணர்த்தப்படுகிறார். காத் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், அதாவது 7 வருடம் பஞ்சம் 3 காரியங்களை செய்ய போகிறேன், நீ கேள் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் காத் மூலமாக பேசுகிறார். 7 வருடம் பஞ்சம் வேணுமா வர வேண்டுமா, அல்லது 3 மாதங்கள் எதிரி என்னால் விரட்டப்பட வேண்டுமா, அல்லது 3 நாட்கள் கொள்ளை வர வேண்டுமா என்று சொல்லி அவர் கேட்கிற ஆண்டவரை கத்தர் பேசுகிறார்னு சொல்லி காத்து சொல்கிறார். இவர் சொல்கிறார், மனுஷனுடைய கையிலே நான் விழாமல் இருப்பேன், அது ஆண்டுடைய கர்த்தருடைய கருத்தில் நான் விழுவேன் என்று சொல்லி அங்கே என்ன சொல்கிறார், நான் தானே இந்த தவறை செய்தேன், இந்த ஆடுகள் என்ன தவறு செய்தது, இந்த தவறுக்கு உள்ள நான் செய்த இந்த தவறுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் தண்டியும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீது ஆண்டவர்கள் சொல்கிறார் சொன்னால், அதான் அதனால தான் ஆண்டவரை கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி தாவீது சொன்னார்னு சொன்னால், ஒவ்வொரு அவர் தவறு செய்யும் போதெல்லாம் அவனிடம் மன்னிப்பு கேட்பார், அவர் செய்த தவறுகளுக்கு அவர் ஒத்துக்கொள்வார் என்று பார்க்கும்போது நாம் இதுதான் இதிலிருந்து ஆண்டவர் ஒன்றும் பார்த்து கொள்ள மாட்டார், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நாம் அவரிடம் விளையாடலாம், அது செய்வது தவறான காரியம் தான், பிளேம் கேம். ஒவ்வொருத்தரும் மாறி மாறி செய்த தவறுகளுக்கு நாம் அந்த தவறுகளை ஒத்துக்கொள்ளாதபடி மற்றவர்கள் அந்த ஒரு குற்றம் மாறி மாறி குற்றச்சாட்டு அதுதான் இந்த ஒரு ஆவி. 2வது பார்த்தோம்னு சொன்னால், ப்ரொஃபேன் ஆஃபரிங் டு காட், தகாத முறையிலே ஆண்டவருக்கு ஒரு வர்ஷிப் பண்ணுவது அல்லது ஒரு காணிக்கை கொடுப்பது, அது பார்க்கிறோம் லேவியராம் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஆரோனுடைய குமாரர்களான நாதாப் அபியூ இவர்கள் 2 பேரும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கர்த்தருடைய சன்னிதியிலே அங்கே தூப கலசத்தை எடுத்து அதிலேயே தூப வர்க்கத்தை அக்கினி போடுகிறார்கள், அந்நிய அக்கினியை கொண்டு போய் கர்த்தரின் சன்னிதியில் அங்கே வைக்கிறார்கள். என்ன நடந்தது சொன்னால், அந்த கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அங்கேயே கர்த்தருடைய சன்னதியிலே அவர் இறந்து போனார் என்று பார்க்கிறோம். தவறான ஒரு காரியம், இவர்கள் எப்படி தூப வர்க்கத்தெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி யாத்திரா புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் பார்த்தோம் சொன்னால் கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூப வர்க்கத்தை எவ்வளோ அளவு சொல்லி எப்படியாக அதை ப்ரிப்பேர் பண்ணவில்லை போலாம் என சுகந்த வர்க்கங்கள் எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டும், அதை பொடியாக்கி சன்னிதானத்திலே வைக்க வேண்டும், இந்த சாட்சி பெட்டி பக்கத்தில் அங்கே வைக்க வேண்டும், இது வந்து பரிசுத்தமான ஒன்று என்று சொல்லி இதற்கு ஒப்புதலாக வேறு எந்த எதை கொண்டு வந்தாலும் அவன் கொல்லப்பட கடவன் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் அங்கே யாத்திராமத்தில் கொடுத்திருக்கிறார். இவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், நம்முடைய தகப்பன் பெரிய பிரதான ஆசிரியர் ஆரோன், ஆனால் எல்லா கருமிகளும் அறிந்திருப்பார்கள், தகப்பன் பிரதான ஆசிரியராக இருக்கும்போது என்னென்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது, நம்முடைய லிமிட் என்ன என்று சொல்லி, என்ன எப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய சன்னிதியில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்த ஒரு காரணத்தினால் அங்கேயே கர்த்தருடைய சன்னிதியிலே அந்த 2 குமாரர்களும் கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை கொன்றது என்று நாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான். ஆண்டோடைய சன்னிதானத்திலே போகும்போது நமக்கு ஒரு எண்ணமே வர வேண்டும். ஆலயத்திற்கு செல்லும்போது ஆலயத்திற்கு பாண்டு இது ஒரு பரிசுத்த ஆலயம், அங்கே போனால் இதை தான் பேச வேண்டும், நான் ஒருவேளை ஒர்ஷிப் பண்ணலாம், ஆண்டோடைய ஆடல் பாடல் எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனாலும் அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க வேண்டுமே தவிர வந்திருப்பவர்களை நாம் அவளை கவர்ச்சிக்கவோ
அல்லது நம்முடைய பெயரை வர வேண்டும் என்று சொல்லி ஐயோ நாம் அந்த ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் இந்த அந்நிய கிணிப்பில் தான் நாம் ஆண்டவர் அது ஒவ்வொன்றுக்குமே அங்கே நாம் போக நம்முடைய முதலில் நாம் பரிசுத்தமாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நம்முடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், நம்முடைய ட்ரெஸ்ஸிங் முக்கியமாக லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அந்த சிறு பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள்லாம் போகும்போது மற்றவருடைய அவர்களுடைய அவர்களே பாவத்திலே நடத்தாதபடி நான் போகின்ற ஸ்தலம் பரிசுத்தமான ஸ்தலம் அங்கே போகும்போது எவ்வளோ ஒரு அமைதியும் ஒரு அடக்கமாக நம்முடைய ட்ரெஸ் அப்படி ஒரு வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும்போது அது வித்தியாசமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களில் நான் நடந்து கொள்ள வேண்டும். உடை இன்னும் நம் போடுகிற ஆபரணங்களோ எதுவுமே நமக்கு ஒரு அழகை கொடுக்காது. நம்முடைய நல்ல ஒரு குணங்கள் அங்கே போகும்போதே ஒரு பரிசுத்தத்தோடு ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டுடைய ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல அங்கே பேசும்போது ஆண்டுடைய சன்னிதானத்தில் பேசும்போது இப்போதெல்லாம் கேட்டால் பிரசங்கங்களை பார்த்தோம் சொன்னால் மக்கள் விசுவாசிகள்லாம் அவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக ஜோக்களை அடிக்கிறதும் இன்னும் தேவையில்லாத பரிசுத்த வேதாந்தத்தில் உள்ள வசனங்களை அவர்களை எடுத்தாலும் அதற்கு பிறகு சொல்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுகிறார்கள். கேட்கும்போதே நமக்கு மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு இடம் ஆண்டவர் பொறுமையாக பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் ஒரு நாள் வரும்போது நிச்சயமாக நாம் அதே அதிலிருந்து நான் தப்பிக்கவே முடியாது. எனவே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர் எப்படிப்பட்டவர், அவர் மகத்தானவர், அவர் புகழப்படத்தக்கவர், நான் பரிசுத்தராக இருக்க நீங்களும் அதுபோல் பரிசுராக இருங்கள்னு சொல்லி பரிசுத்தை பற்றி திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கண்களை மறைத்து நாம் அங்கே போய் நிற்கலாம். மக்களை நாம் வசீகரிப்பதற்காக பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அப்படி எல்லா ஆடல் பாடல்கள் தேவைதான். ஆனால் மற்றவர்களை ஈர்க்கத்தக்கதாக நம்முடைய காரியங்கள் இருந்து சொன்னால் அது ஒரு அந்நிய அக்கினி போல ஆண்டவர் எப்பொழுது நம்மை அழிப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. அதான் ரெண்டாவது காரியம். மூன்றாவது பார்க்கும்போது அடுத்த விளையாட்டு என்ன சொன்னால் குறுக்கட் டீல்ஸ், ஒரு ஷார்ட்கட்டாக போய் பல காரியங்களை செய்வது, சீக்கிரமாக பணக்காராயிடலாம், சீக்கிரமாக நாம் காரியங்களை நாம் ஷார்ட்கட்டாக போய் செய்து விடலாம் என்று நினைக்கிறது தான் அந்த குறுக்கட் டீல்ஸ். அதையும் பரிசுத்தத்தில் பார்க்கும்போது ரெண்டு ராஜர் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனான கேஆசி அங்கே நாகமான் என்று சொல்லக்கூடிய சிறிய நாட்டு தளபதியான அந்த ஒரு நாகமான் அவன் எல்லா பயங்கரமான படை வீரமுள்ளவன் எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் ஒரு குறை அவனுக்கு குஷ்ரோகம் இருந்தது. எனவே அங்கே அந்த அவர் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு இசைவேல் தேசிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பிள்ளை சொல்கிறாள் அங்கே இசைவேல் தேசத்திலே நமக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவரிடம் நம்முடைய ஜெமான் போனால் நிச்சயமாக அவருடைய அந்த குசுரம் சுகமாகும் என்று சொன்ன உடனே அவளும் அந்த நாமனுடைய மனைவி இவருடன் சொல்ல இவரும் அதற்கு சம்மதித்து சின்ன பிள்ளை தானே சொல்கிறாளே ஒருவேளை நமக்கு எதிராக பேசுவதற்கு அப்படி செய்யலாம் சூழ்ச்சி செய்யலாம் என்று கூட நினைக்கலாம் இசைவேல் தேசத்து வந்த ஒரு பிள்ளை. ஆனால் அவர் அதற்கு சரி என்று சொல்லி ராஜாவிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி கொண்டு நிறைய வெள்ளி பொன் இன்னும் மாற்று வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு அங்கே எலிஷா தீர்க்கதரிசியை பார்க்க போகிறார். ஆனால் அவர் சொன்ன எலிஷா தீர்க்கதரிசி நேராக வந்து அவர் பார்க்கவில்லை. யோர்தான் நதியிலே போய் ஏழு முறை ஸ்நானம் பண்ண சொல்கிறார். அவர் முதலிலே அது அவர் கஷ்டமாக இருந்தது. எங்கள் நாட்டிலே இல்லாத ஆறுகளாக இங்கே வந்து நான் பண்ண வேண்டும் என்றெல்லாம் கோபத்தில் திரும்பி போக நின்றார். ஆனால் வேலைக்காரர் சொன்னார் அவர் சின்ன ஒரு கரைந்தானே கேட்டார் அதை ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்ன உடனே அவர் சரி என்று அங்கே மூலி எழுமன உடனே யோர்தான் நதியிலே மூலி எழுமன உடனே அவருக்கு அப்படியே ஒரு சிறு பிள்ளையின் தோல் போல அவரோட குசுவரம் அவர்கிட்ட நீங்கியது. அவர் உடனே இவர் எலிஷா தீர்க்கதரிசிக்கு இவர் கொண்டு வந்திருக்க வெகுமதியெல்லாம் கொடுக்கிறார் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவர் அதை மறுத்து விட்டார். நீங்கள் எப்படி கட்டாயப்படுத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி மறுத்து விட்டார். அது இந்த கேஎஸ்சிக்கு பயங்கரமான கோபம். நம்முடைய என்ன இவர் எஜமான் இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அவர் போன பிள்ளை இவர் பின்னாலே போகிறார். நாமானுக்கு பின்னாலே போன உடனே நாமான் திரும்பி பார்க்கும்போது கேஎஸ்சி வருகிறாரே என்ன நல்ல விஷயந்தானா என்று திரும்பி கேட்ட உடனே நல்ல செய்தானா என்று கேட்ட உடனே அவர் நல்ல செய்தான்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த கேஎஸ்சி சொல்லிடான் எப்ராஹிம் மலை தேசிலிருந்து இப்பொழுது தான் தீர்க்கதரிசியின் புத்திரர் வாலிபர் ரெண்டு பேர் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியும் ரெண்டு மாட்டு வஸ்திரமும் வாங்கி கொண்டு வான்னு சொல்லி எஜமான் சொன்னார் என்று சொல்லி போய் சொல்கிறார். உடனே அவரும் சந்தோஷமாக ஒரு தாளந்து வெள்ளி மட்டுமல்ல ரெண்டு தாளந்து வெள்ளியும் இன்னும் ரெண்டு மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து கூட ரெண்டு வேலைக்காரர்களையும் கொடுத்து அனுப்புகிறார். இவன் அங்கேயும் வேலைக்காரன் ஜாமானங்களை கொண்டு சேர்த்த உடனே அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு உள்ளே போகிறார். எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார் எங்கேருந்து எங்கே போனேன் என்று கேட்டவுடனே நான் எங்கும் போகவில்லை இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் தீர்க்கதரிசிக்கு தான் எல்லாம் தெரியும், நடக்க போகிறது தெரியும், நடந்தது தெரியும், எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் வெளிப்படுத்தி விடுவார் அப்பொழுது சொல்கிறார்
இதெல்லாம் இப்பொழுது பணத்தையும் காசையும் ஆடுகளையும் மாடுகளையும் வாங்கக்கூடிய ஒரு காலமாயுது என்று சொல்லி நாமானுக்கு இருந்த குஷ்ரோகம் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் வரட்டும் என்று சொல்லி சபித்தார். உடனே இவன் குஷ்ரோகியாக மாறினான் என்று பார்க்கும்போது அது ஒரு ஷார்ட்கட்டாக ஏன் இவர் நம்முடைய எல்சா தீர்க்கதரிசி இதெல்லாம் ரெஃபியூஸ் பண்ணிவிட்டார், எவ்வளோ முட்டாள்தனமாக செய்து விட்டார், அவன் அங்கிருந்து நாம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறார், ஏன் அவருக்கு தான் குணமாகி விட்டதை வாங்கியிருக்கலாமே என்று நினைத்து இவன் மனதில் அப்படி நினைத்தான். அவரோ அவர் ரொம்ப அந்த பண விஷயங்களிலே நம்முடைய பழைய காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் இன்னும் புதிய ஏற்பாடுகளை பார்த்து முடிச்சு சொன்னாலும் நிறைய இயேசு கிறிஸ்து பவுல் யார் எடுத்து பார்த்தாலும் அவர் இந்த நாட்டில் உள்ள ஊழியக்காரர் போல கிடையாது. எங்கே ஜெபம் பண்ணின உடனே அவர் உடனே ஒரு காணிக்கை எதிர்பார்த்துருக்கிற ஆட்கள் கிடையாது. அவர்கள் அவ்வளோ ஒரு ஆண்டவருடைய அவருடைய வல்லமை நமக்கு தேவை என்று நினைத்தார்களே தவிர பொருளுக்கும் பணத்துக்கும் அவர்கள் ஆசைப்பட்டது கிடையாது. எனவே இப்படி நடந்தது. நாம் கூட நம்முடைய குடும்பங்களிலே பல கஷ்டங்கள், நோய் தீராத நோய், எதை எடுத்தாலும் எப்போ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு குணம் கிடைக்காமல் இருந்தாலும் இன்னும் பார்த்தோம் சொன்னால் பல இழப்புகள், திடீர் மரணங்கள், எந்த பிஸ்னஸை எடுத்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எல்லாவற்றிலும் ஒரு இழப்புகள் என்று ஏன் திருப்பி திருப்பி வந்து வந்தால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏதாவது நாம் செய்த தவறாக இருக்கலாம், நம் மூதாரில் செய்த தவறுகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது ஷார்ட்கட்டாக போய் சில ஆசீர்வாதங்களை சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததியும் கூட நம் அழிவை நாம் சேர்த்து கொண்டு போகிறோம், சேர்த்து வைக்கிறோம் என்பதுதான். இந்த ஒரு காரியத்திலிருந்து நாம் படிக்க முடியும், விளையாட்டாக தெரியலாம் நமக்கு, ஆனால் அப்படி இல்லை, அவனுடைய கண்களை நாம் மறைக்கவே முடியாது. அப்படித்தான் நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் கார்ல் சொல்லக்கூடிய கார்ல் லூயிஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர். அவர் 1984 வருடத்திலே அவர் ஒலிம்பிக் பந்தயத்தில் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. அவருடைய தகப்பனார் இறந்து போனார். உடனே அவர் தகப்பனார் அடக்கம் பண்ணும்போது அவர் சொன்னார் தன்னுடைய தாயிடம், இந்த தங்கப்பதக்கத்தை அப்பாவுடைய கையிலே வைத்து நாம் அடக்கம் பண்ணிவிடுவோம் என்று சொன்ன உடனே தாய் சொன்னார்கள், அது எப்படி இனி உனக்கு அடுத்த நேரம் எப்படி கிடைக்குமோ கிடைக்காது என்று சொல்லி சொன்ன உடனே அவர் சொன்னார், நிச்சயமாக நான் அடுத்த ஒலிம்பிக் பந்தயத்திலே நான் தங்கப்பதக்கத்தை வாங்குவேன், அப்பா கையிலே வைத்து அவர் எனக்காக எவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்கிறார் அவருக்கு அதோடு சேர்த்து அடக்கம் பண்ணிவிடுவோம் என்று அவர் சொன்னார்கள். உடனே தாயும் அதற்கு சம்மதித்தார்கள், அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அதை அந்த தங்க பதக்கத்தையும் அவருடைய அவர் கையிலே வைப்பது போல் வைத்து அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அடுத்து 1988 நடந்த ஒலிம்பிக்கிலே இவர் கூட பென் ஜான்சன் என்று சொல்லக்கூடியவர் ஓட்டப்பந்தயத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த பென் ஜான்சன் இவருக்கு முன்பதாக 5 தூரம் கூடுதலாகவே அவர் அட்வான்ஸாக ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர் ஓரளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்த உடனே இவர் நினைத்தா இனி எங்கே நமக்கு கிடைக்க போகிறது இல்லை என்று சொல்லி அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டார். அவருக்கு அந்த தங்கப்பதம் கிடைத்தது. ஆனால் என்ன இந்த அவர் என்ன நினைத்தார், உண்மை உத்தத்தில் நிலைத்திருக்கிறேன் அது போதும் என்று சொல்லி மனதிலே இந்த கார்ல் லூயிஸ் நினைத்தார். என்ன நடந்து சொன்னால் அவர் பதக்கத்தை வாங்கி பயங்கர இவருக்கு ஷேக்கன்லாம் கொடுத்து நான் வெற்றி பெற்று விட்டேனே என்றெல்லாம் சொல்லி பெருமையாக போனார். ஆனால் அங்கே உடனே அந்த கிரவுண்டை விட்டு வெளியில் வந்த உடனே என்ன கண்டுபிடித்தார்ன்னு சொன்னால் அவர் அந்த ஸ்டீராய்டு எடுத்து அதை ஊக்குவிப்பதற்காக அந்த ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து தான் அதை வெற்றி பெற்றிருக்கிறார். கண்கள்லாம் மஞ்சளாக இருந்தது, ஜாண்டிஸாக இருந்தது. இந்த கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய அந்த தங்கப்பதக்கத்தை வாங்கி இந்த கார்ல் லூயிஸ்க்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும்போது உண்மையும் உத்தமமாக அவர் அந்த ஷார்ட்கட்டாக போய் இந்த ஒரு பதக்கத்தை வாங்கவில்லை. தகப்பனாருக்கு அதை கொடுத்து விட்டோமே என்று சொல்லி தாய் வருந்தினார்கள். ஆனால் அவருடைய அந்த தொழிலே அந்த ஒரு அந்த ப்ரொஃபஷனிலே அவர் அவ்வளோ ஒரு உண்மை மொத்தமாக இருந்த ஒரு காரணத்தினால் அவருக்கு அடுத்து ஒலிம்பிக்கில் அவர் கிடைத்திருந்த பார்க்கும்போது ஷார்ட்கட்டாக எதையுமே நம்ம செய்த முடிச்சானால் ஆண்டவர் நிச்சயமாக அதை நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நிலைக்க செய்ய மாட்டார். மூன்றாவது பார்க்கும்போது நான்காவது பார்க்கும்போது ரன்னிங் அவே ஃப்ரம் காட், ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து விட்டு ஓடுவது. பல வேளைகளிலே நல்ல அழைப்புகள் இருக்கும், ஆண்டவருடைய அழைப்புகள் இருக்கும், ஆனால் அதை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு ஓடுவது அதான் பார்க்க யோனாவின் கதையிலே பார்க்கிறோம். ஆண்டவரை கத்து நினைவேக்கு பிரசங்கிப்பதற்காக அவர் நினைவேக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இவரோ நினைவேக்கு போகாதபடி தர்ஷீஸ் போகும் கப்பலில் கூலி கொடுத்து ஏறி செல்கிறார். அங்கே போகும்போது கடலில் பயங்கர கொந்தளிப்பு, இவரோ நல்ல நிம்மதியாக கீழ்த்தட்டில் தூங்கி கொண்டிருக்கிறார். மாலுமி வந்து தட்டி எழுப்பும்போது அவர் ஏன் இப்படி தூங்கி யார் உண்டு நீர் எங்கேருந்து வந்திருக்கே எல்லா விஷயத்தையும் கேட்டார். இவர் சொன்ன கத்திரி சன்னிதானத்திலிருந்து நான் விலகி வந்தேன் என்று சொன்ன உடனே இவர் மூலமாக தான் அந்த கொந்தளிப்பு வந்து இவரெல்லாம் முடிவு பண்ணி அவரை சமுத்திரத்தில் போடுகிறார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், அவர் ஒருவேளை கீழ்ப்படியாமல் போனாலும் அங்கே ஒரு மீனுக்கு கட்டிலிட்டு தான் மீன் இவரை விழுங்கியது. 3 அங்கே மீனுடைய வயிற்றில் இருந்து நமக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி
ஆண்டாக தெரியும். ஆனால் அந்த மீனுடைய வயிற்றுலேருந்து எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு அந்த நம்ம உமிழ் நீர்ன்னு அந்த ஸ்டமக்கில் உண்டாகக்கூடிய அந்த செக்ரிஷன் எல்லா வீட்டிலும் மூன்று நாட்கள் இருக்கணுமா, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் அவர் இருந்திருந்தான்னு பார்க்கும்போது, ஆண்டவர் சன்னிதானத்திலேருந்து விலகி ஓடும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் நடக்கும். அது விளையாட்டாக இருக்கலாம், அவருக்கு ஒரு விளையாட்டாக தூங்கி கொண்டு தான் இருக்கிற, அது போல் பலர் கூட தூக்கம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நாம் இருப்போம். எந்த ஒரு காரியத்தையும் ஆலயத்துக்கு சென்றாலும் சரி, ஆண்டவருக்கு ஆண்டவர் நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார், கொடுக்காமல் இருந்தாலும் ஆலயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், அதை செய்யாதபடி இப்படி இவரை போல யோனோவை போல தப்பி பிழைத்தோம் என்று சொல்லி சொல்ல பல ஆட்கள் உண்டு. ஆண்டருடைய அழைப்பை நாம் உதாசீனம் பண்ணவே கூடாது, அதை ஒரு விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னை அடுத்து பார்த்தோம் சொன்னார், பப்ளிக் டிசப்ஷன், அது பொது இடத்திலே நாம் ஏமாற்றுவது, அதை நான் பார்க்கிறோம். அப்போ சில நடவடிக்கைகளில் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே அன்னனியா சப்பீரா என்ற ரெண்டு பேரை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அவர்கள் மக்கள் எல்லாம் காணியாட்சியெல்லாம் விற்று அப்போஸ்தலர்களை கொடுத்தார்கள். அதுபோல் இவர்களும் தங்களுடைய காணியாட்சியை விற்று கொடுப்பதற்காக அவர் முதல்ல அவர்கள் சம்மதித்தார்கள். இவர்கள் என்ன பண்ணினார்கள், விற்று பாதியை ஒரு பங்கை வைத்துவிட்டு வஞ்சித்து வைத்துவிட்டு ஒரு பங்கை கொண்டு பேதுருன் கையில் கொடுக்கிறார்கள். அப்போ பேதுரு கேட்கிறார், எப்படி பரிசுத்தாவுக்கு எதிராக நீ இப்படி ஒரு இந்த ஒரு என்ன இப்போ வந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார், நீ கொடுக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் இப்படி ஆண்டவரே நீ ஆண்டவருக்கு எதிராக செய்த அந்த காரியம் தவறான காரியம், நீ மனுஷனுக்கு எதிராக செய்யவில்லை தேவனுக்கு எதிராக செய்தான்னு சொன்ன உடனே குத்தப்பட்டவனாக அவர் அப்படியே கீழே விழுந்து அவர் இறந்து போகிறார். அன்னனியா கொஞ்ச நேரத்தை சுமார் 3 மணிக்கு பிறகு அவருடைய மனைவி வருகிறாள் அங்கே. அவருக்கு இந்த அவளுக்கு இந்த விஷயம் நடந்து தெரியாது. அவள் வந்து அவளை கேட்கிறார் பேதுரு, நீங்கள் இவ்வளவுக்கு தான் இந்த பணத்துக்கு தான் வித்தியரை அந்த காணியாட்சி வித்தியரலாம் அந்த கேட்ட உடனே அவள் ஆம் என்று சொன்னாள். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ரெண்டு பேரும் இந்த காரியத்தில் ஒருமனப்பட்டது என்ன என்று சொல்லி உன்னுடைய கணவனை அடக்கம் பண்ண போன ஒரு வாலிபர்கள் அங்கே வந்து அங்கே நிற்கிறார்கள், உன்னையும் அந்த இடத்துல கொண்டு போட்டுன்னு சொன்ன உடனே அவளும் கீழே விழுந்து இறந்து போகிறார். ரெண்டு பேரையும் அவர்கள் அந்த வாலிபர்கள் இவளுடைய உடலையும் எடுத்து கண்ணன் பக்கத்திலே அடக்கம் என்று நாம் படிக்கிறோம். இங்கே அப்போ சிலர் நடுபடியில் படிக்கிறோம் என்ன நடந்து சொன்னாங்க. இப்படி தான் வஞ்சிக்கிறது, பொது ஸ்தலத்திலே இருக்கும்போது நான் அதை செய்வேன் இதை செய்வேன் எல்லாவற்றையும் நான் செய்வேன் சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி எல்லார் முன்னிலும் ஒரு பெயர் வாங்குவதற்காக சொல்லுவோம். ஆனால் அந்த டைம் வரும்போது அதை சரியாக செய்வது கிடையாது. நம்மை தான் வஞ்சிக்கிறோமே தவிர ஆண்டவனை வஞ்சிக்கவில்லை. இவளர் எப்படி இறந்தாலும் அவர்களுக்கு என்ன நடந்தது, ஒரு ப்ரீமெச்சூர் டெத், வெளியே வயதாகி சாகுது பயிலாக எளியராக அவர் செத்துப்போனால் என்று பார்க்கிறோம். எனவே இன்னும் கடைசியாக பார்த்து வச்சோன்னா, ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு ஒரு மாயமாலமான வேஷம் தரித்து செய்யக்கூடிய ஒரு ஊழியங்கள், அதுதான் கடைசியாக ஆண்டவருக்கு நாம் பார்க்குற காரியம். விளையாட்டாக செய்கிற ஒரு காரியம், அது விளையாட்டாக நினைப்பதால் தான் நமக்கு ஒரு சீரியஸஸ் வரமாட்டேங்கிறது. அதுவும் கூட நான் பார்த்தோம் அப்போ சில நடைபெறையில் பார்த்து முடிச்சனால் 19வது அதிகாரத்திலே அங்கே பவுலுக்கு ஆண்டவர் அநேக தாளந்தலை கொடுத்திருந்த அற்புதங்கள், அவர் மூலமாக அற்புதங்கள் பல நடந்தது. பல யூதர்களும் அதில் என்ன பண்ணினாலும் இதுவரை மந்திரவாதிகளும் அவனுடைய இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி நாங்களும் அப்படி செய்கிறோம் என்று செய்தார்கள். ஆனால் பவுல் அவருடைய வெளியே ஆடை அந்த ஒரு இன்னும் அவருடைய கர்ச்சிப்பெல்லாம் தொட்டு அதே கொண்டு போய் நோயாளிகளுக்கு மேலே வைத்து உடனே கூட சுகத்தை பெற்ற அந்த அளவுக்கு அற்புதம் நடந்தது. அதே அற்புதங்களை இவர்களும் செய்ய துணிந்தார்கள். அவர் இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி நாங்களும் செய்வோம் என்று துணிந்தார்கள். ஆனால் அவர் பொல்லாத ஆவியை பிடித்து வருவான், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசு யார் என்று எனக்கு தெரியும், பவுல் யார் என்று எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி அவளை பலவந்தப்படுத்தி அவளை துன்பப்படுத்தின உடனே அவர்கள் இருந்த ட்ரெஸ்ஸு கூட விட்டுவிட்டு கட்டுண்டவர்களாக ஓடிப்போனார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இன்னொரு ஒருவனை பார்க்கிறோம், ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத, அவன் ஒரு பிரதான ஆசாரியன், அவனுக்கு 7 குமாரர்கள், அவர்கள் இதே போல தான் இப்படி நாங்களும் செய்வோம் என்று சொல்லி சொன்னார்கள். இவர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அந்த பொல்லாத ஆவி பிடித்தவன் அவர்களை விரட்டிவிட்டான். பார்க்கும்போது பல நேரங்களில் வேஷம் தரித்து சிலர் அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார், அந்நிய பாச்சையில் பேசுகிறாள் எல்லாம் பேசுகிறாள், அதெல்லாம் ஒன்று தகாத சில பாடங்கள், சில அந்த அந்நிய பாஷை என்று பல சென்டென்ஸ் எல்லாம் படித்து வைத்து விட்டு அதையே சொன்னதையே சொல்லி அவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். அந்நிய பாஷை இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் எல்லோரும் பேசுவது அது அந்நிய பாஷை கிடையாது. அப்படி பேசுகின்றவருடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் வழி சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, எல்லாவற்றையும் பேசிவிட்டு அந்நிய பாஷையிலே பாடுங்கள், அந்நிய பாஷையிலே ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொல்லி ஊழியக்காரர்களும் என்ன செய்கிறாள் சொன்னால், இப்போ இதை இப்படிப்பட்ட காரியங்களை என்கரேஜ் பண்ணுறாள், தவறான ஒரு காரியம். எப்படி எல்லோராலையும் அப்படி ஒரு அந்நிய பாஷையினால் நாம் ஆண்டவரை துதிக்க முடியுமா, இல்லை சொன்ன வார்த்தையெல்லாம் திருப்பி சொல்லாலும் தவிர அதில் எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களே செய்வது ஒரு அந்த ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ யாரும் தவறு செய்தால் அதை கண்டிப்பாக நாம் அதை
சொல்ல வேண்டும். இல்லை என்ன அது நம்முடைய ஊழியத்தில் அது ஊழியக்காரர் சொல்வதற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யோவான் சாமியை பார்க்கிறோம், எப்படி அவர் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர் அழைக்கிறார். எந்த ஒரு பணத்தையும் ஒரு புகழையும் எதிர்பாராத ஊழியக்காரர் அந்த யோவான் அதனால் தான் அவர் பிலிப்பினுடைய ஏறது தன் சகோதரனான பிலிப்பினுடைய மனைவி வைத்து கொண்டிருக்கும் போது அதை அவர் அவர் அது தவறு என்று சொன்னார். என்ன நடந்த ஜெயிலே அவர் வைத்தார். அது மட்டும் பின்னாலையும் கூட தலையை என்னுடைய தலையை வெட்டக்கூடிய சூழ்நிலை வந்தது என்னெல்லாம் பார்க்கும்போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் இருக்கிறது, கட்டுப்பாடோடு இருக்கிறதா, கண்டிப்பான உபதேசம் இருக்கிறதா. அப்படி தான் ஒரு முறை ஒரு ஒரு அடிமைகள் எல்லாம் அமெரிக்கா நாட்டில் அந்த கருப்பு அடிமைகள் எல்லாம் வைத்து ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அதிலே ஒருவர் ஒரு கருப்பு அடிமை மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அதை இவர் கேள்விப்பட்டு, சரி உன் பரவாயில்ல நீ சொல்லு, நான் உனக்கு டைமும் தருகிறேன், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எல்லோரிடமும் நீ என்ன இதை பற்றி அழுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10 கற்பனைகளே களவு செய்யாத இருப்பாயாக என்று அதை நீ அழுத்தி அதை வந்து அதை பற்றி நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடு. ஏனென்றால் என்னுடைய தோட்டத்திலே அநேகமாக களவுகள் போய்கொண்டிருக்கிறது, என்னை அவர் களவு செய்யாத இருப்பாய் நீ போதித்தால் அவர் ஒருவேளை கீழ்ப்படி வர என்று சொன்ன உடனே அவன் சொன்னான், நான் எப்படி சொன்னால் ஒருத்தருமே என்னுடைய செய்தியை கேட்க வரமாட்டார்கள், அதனால் பொதுவாக அவர்களுக்கு நல்லதை பற்றியே நான் சொல்வேன் என்று நான் சொன்னான். அப்படி தான் இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டி பற்றி தான் அந்த நாட்களிலே நம்ம பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்கேயுமே ஒரு கட்டுப்பாடான அல்லது ஒரு எச்சரிப்பின் செய்தியை நம்ம எங்கேயும் கேட்க முடியாது. இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றே தருவார் என்று சொல்லி அந்த பிரசங்களை மக்களும் அதை நம்பிக்கொண்டு எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆண்டுடைய கருத்து நம்முடைய கரங்களிலே வேதாந்தி தந்திருக்கிறார். இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கிளியராக அதில் படிக்கலாம். கூட்டத்திற்கு போது தவறில்ல, ஆனால் என்ன உபதேசத்தை ஒரு இப்படிப்பட்ட ஃபால்ஸ் தவறான வேஷம் தெரித்து ஊழியக்காரர் ஊழியங்களை செய்கிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து எது கரெக்டோ அங்கே அந்த இடத்துலேயே நான் போக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளோ தூரம் கண்டிக்கிறார். பரிசேயர் சதுசேயர் இவர்களெல்லாம் வேதப்பரெல்லாம் பார்த்து என்ன சொல்ல வெள்ளடிக்கப்பட்ட கலர்களே என்று சொல்லி ஓப்பனாக அவர் சொல்கிறார். ஆரம்ப நாட்களில் திரளான கூட்டம் அவர் பின்னாலே வந்தது, ஆனால் அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் சிலுவை எடுத்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படியே கூட்டம் குறைந்து விட்டது. அந்த 12 சீஷர்கள் பிறகும் 11 சீஷர்களாக மாறினார்கள். அவ்வளோதான் கூட்டம். அப்படி திரளான கூட்டம் எல்லாம் வந்து கொண்டிருந்தது என்னன்னா அற்புதத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டவர்கள் நோய் குணமாக இருந்தது எல்லாவற்றையும் அந்த ஆசீர்வாதம் பெற்ற காரணத்தினால் திரளான கூட்டம் ஒரு பின் சென்று வந்தது. ஆனால் சிலுவை எடுத்துக்கொண்டு ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே கூட்டங்கள்லாம் குறைந்துவிட்டது. போல தான் கூட்டங்கள் பெரிதாக வருவது பெரிய காரியம் அல்ல. அதாவது 10 பேர் வந்தாலும் 10 பேரும் உண்மையான உண்மையான விசுவாசிகளாக இருக்கிறார் என்று பார்ப்பதுதான் நிச்சயமே தவிர, யூடியூபிலே கொடுப்பதை பற்றி அதிகமான கோடி கோடி கணக்கிலே நமக்கு வியூஸ் வருகிறார்கள் என்றோ அல்லது நமக்கு அதிகமான பணங்கள் வருகிறது யாரை பார்த்தாலும் பணத்தை பற்றி தான் முக்கியமான ஒரு பண தேவைகளை பற்றும் என்னென்ன தேவைகளை பற்றி தான் அவள் பின்னாலே அந்த ஊழியத்துக்கு பின்னாலே பார்த்து முடிச்சாலும் அநேக தேவையை பற்றி தான் போட்டியிருப்பார்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஊழியத்திற்கு அழைத்திருந்தால் நாம் யாரிடம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. யார் மூலமாக எளியாவை போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பார். நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட வரிப்பணத்தை செலுத்தப்படும்போது கடலிலே ஆழத்தில் கடலிலே கடலிலே போய் தூண்டில் போட்டு அது வாயிலே கிடைக்கூடிய காசை கொண்டு அது வரிப்பணத்தை கெட்டு என்று சொன்னார். சொல்லியிருக்கலாம் யாரிடமாவது பெரிய பெரிய விசுவாசிகள் இவ்வளோ குணங்கத்தெல்லாம் குணத்தெல்லாம் பெற்றிருந்தார்ல அவர்களிடம் வந்து வாங்கி கொண்டு வாங்கி சொல்லியிருக்கலாம். ஒரு வேதாந்தின்படி நாம் ஊழியத்திற்கு காசு கேட்பதே தவறான ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன். இனி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம தேவப்பிள்ளைகளை விளையாட்டாக நாம் எல்லா காரியத்தை எடுத்தோம் சொன்னால் அதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அழைத்து செல்லும்போது நம்ம பரிசுத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். நம்மை வைத்து ஆண்டுடைய காரியம் ஆண்டுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டோட இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் அவர் எப்படி ஊழியத்தை நடத்தினாரோ வாழ்ந்து காமித்தாரோ அந்த வாழ்க்கை பாதையிலே நாமும் செல்ல வேண்டும். அண்மையில் கூட நான் ஒரு யூடியூபை பார்த்து கொண்டு இருக்கும்போது பார்த்தேன், ஒரு பிரபல ஊழியக்காரர் அமெரிக்காவுக்கு அவர் ஊழியத்திற்கு சென்றிருக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் ரோலே ஒரு பிள்ளை ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாலும் யங் கேர்ள் உட்கார்ந்திருந்தாலும் ஆடை ரொம்ப மோசமாக அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருந்ததான். அவருக்கே அந்த புல்பெட்டில் இருந்து அந்த ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியவில்லை. அவ்வளோ டைவர்ஷன் ஆகி மைண்டு டைவெர்ட் ஆகிவிட்டு தான் உடனே அவர் முடித்த உடனே கேட்க வேண்டும், யார் அந்த பெண், அவளை இப்படிப்பட்ட பிள்ளைதை நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய என்று போதகரிடம் சொல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தாராம். நடந்தது என்ன, போதகர் அது முடித்த உடனே வரும்போது அந்த 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 சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, இதுதான் என் மகள் என்று சொல்லி பாருங்கள் எந்த நிலைமையிலே நம்மளுடைய பரிசுத்தமும் நம்மளுடைய ஊழியங்களும் நம்முடைய விசுவாசிகளும் இருக்கிறான்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே
இதோடைய நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எழுதியெல்லாம் விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய என்ன அந்நிய அக்கினியனும் அவர் விரும்புவதில்லை. ஒரு நான் ஒருவருக்கு ஒரு குற்றம் மாறி மாறியே நான் பிளேம் பண்ணாதபடி நம்முடைய குற்றங்களே, நான் செய்த குற்றங்களே நானே ஒத்துக்கொண்டு ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு இப்படியாக நம் காரியங்கள் நடத்தணும். சொன்னால் ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் அதை விட்டு அந்த சன்னிதானத்தை நாம் ஓடக்கூடாது. இந்த அனன்யா சப்பிரா செய்த போல ஒரு பொருத்தனை செய்தால் ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அதை ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய நாம் செய்துவிட வேண்டும். எனவே எல்லாவற்றையும் நாம் நிதானமாக ஆலோசித்து எல்லா காரியங்களும் செய்து வச்சிருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார் என்பது மனசந்தையும் லக்கத்தை தமிழ் செய்தியை ஆசிரியப்படுறாக ஜபசு. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த செய்திக்காக உங்களுக்கு நன்றி. பல வேளைகளிலே ஆண்டவரே நீர் பார்க்க மாட்டீர், நீர் எல்லாவற்றையும் ஈஸியாக எடுத்துக்கொள்வீர்ன்னு சொல்லி நாங்கள் விளையாட்டாக பல பாவங்களை செய்கிறோம். ஆனால் அதனுடைய பின் விளைவுகளை நம் வேதாமத்து மூலமாக பார்க்கும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்கிறது. அது அம்மா எவ்வளோ அங்கே எது என் தோட்டத்தில் அவ்வளோ ஒரு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த சர்ப்பத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்பி அந்த தோட்டத்திலிருந்து விரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று நாங்கள் பார்க்க சுவாமி. அதுபோல யோனாவுடைய நிலைமை, அனன்யா சப்பீரா இன்னும் கூட அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அந்த நாதாப் அபியூ ஆரோனுடைய குமாரர்கள் அவருடைய இடத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் படிக்கும்போது நாங்கள் தூண்டப்பட்டவர்களாக, நாங்கள் கூத்தப்பட்டவர்களாக எந்த இடத்தையும் நாங்கள் தவறியிருப்போம்னு சரி செய்து கூட நிற்கிறப்ப செய்யும் செய்தி அந்த பலருக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். துதிகனமாய் மேலாம் ஒரு ஒரு கேஸ் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.